மூளை வீக்கம்னு சொல்லுவாங்க. மூளை வந்து உள்ளே இருந்துட்டு வீங்கி அந்த ஆசனம் ஆகிட்டால் வீங்கி உட்காரவே முடியாது. அவங்க ஒரு பக்கம் தொடையிலே உட்காருவாங்க, எப்படி உட்காந்தாலும் வலிக்கும், தூங்க முடியாது, காய்ச்சல் வரும். அதுக்கான மருத்துவம் ஜாதிக்காய், அருகம்புல், பன்னீர் ரோஜா, துத்தி இலை, நாட்டு மாட்டு நெய், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்ப நம்ம மருந்தா தயாரிக்க போறோம். மூளை நோய் வீக்கம், மூலம் உள் மூலமா இருக்கட்டும் வெளி மூலமா இருக்கட்டும், அவங்க வந்து ஆசனவாய் வந்து வீக்கமா வீங்கி போய் உட்காரவே முடியாது, வீக்கமா இருக்கும். வீக்கமா இருக்குனாக்கா அது பழுத்து ரத்தமும் சலமும் சேர்ந்து வெளியே உடைஞ்சு வெளி வந்த பிறகுதான் அவங்களுக்கு வந்து உட்காரவே முடியும். அது அடிக்கடி அவங்களுக்கு வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா கஷ்டம் தர்றத மாதிரி இருக்கிற உணவுகளை அவங்க சாப்பிட்றத நிறுத்தணும். அப்போ தான் வந்து அந்த மூளை வீக்கம் அடிக்கடி வீங்கிறது வைக்கிறதுன்றதை வந்து அவங்க தவிர்க்கவே முடியும். மாமிச உணவுகள் தொடவே கூடாது. நல்லெண்ணெய் சில பேருக்கு சேராது. கேப்பைனாக்கா அந்த ராகி அந்த மாதிரி இருக்கிறத சாப்பிடக்கூடாது. புரோட்டா, பூரி, சப்பாத்தி, கடின உணவுகள் சாப்பிட்டப்போ அவங்களுக்கு ரொம்ப வேதனை கொடுக்கும். கரப்பான் பொருள்கள், அதை கரப்பான் பொருள்கள்னாக்கா கிழங்கு வகைகள் சில பேருக்கு சேராது. முக்கியமாக வந்து கத்தரிக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க சாப்பிடவே முடியாது. சாப்பிட்டாங்கனாக்கா அன்னைக்கு ரொம்ப அரிப்பு வந்துடும் அவங்களுக்கு. அப்போவே கை வச்சு சொரிஞ்சு விட்டாங்கனாக்கா புண்ணாயிரும், வீக்கம் வீங்கிரும். அதுக்கப்புறம் அது வந்து வீங்கி புண்ணா வந்து அது பெருசாக பல்ஸ் மாதிரி வீங்கி பழுத்து உடைஞ்சா தான் அவங்களாலைய உட்கார முடியும். இதற்கெல்லாம் காரணம் எல்லாருக்குமே இருக்கும், அதிக உடம்ப சூடு ஆக விடாமல் பார்த்துக்கிறணும். மாமிச உணவுகள் அந்த மூலம் வந்தவங்க தொடவே கூடாது. காய்கறி உணவுகள் தான் சாப்பிடணும். வெஜிடேரியனாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த நோயின்றதே கட்டுப்படும். அவங்க சாப்பிட்ற உணவுகளில் சுண்டைக்காய் அந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நிறையா சேர்த்துக்கிட்டாங்கனாக்கா மூலம் கட்டுப்படும். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் முதல் காரணம். அவங்க மலச்சிக்கலில் முக்கி போனாங்கனாலுமே அவங்களுக்கு ஆசனமாய் வீங்கிக்கிடுச்சுனாக்கா அது வந்து வேதனை கொடுக்கக்கூடியது. அந்த மூளை வீக்கம் வந்து சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ரொம்பவும் எப்படியப்பட்ட மூளத்தையும் சரி பண்ணக்கூடியது, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது, அந்த நரம்புகளை வந்து ரொம்ப வளவளன்னு சீக்கிரமாக கட்டியாக இருந்தாலும் பழுத்து உடஞ்சி வெளிக்கொண்டு வரக்கூடியது தன்மை வந்து துத்தி இலைக்கு இருக்குது. இந்த துத்தி இலை வந்து நல்ல சக்கரை மாதிரி இருக்கும் அடையாளம். ஏற்கனவே நிறைய நம்ம மூளை நோய்க்கு சொல்லியிருக்கிறோம், நிறையா நோய்களுக்கு இந்த துத்தி இலை பயன்படும். துத்தி இலை நல்லா கொஞ்சமாக எடுத்து அரைச்சி வச்சுக்கிறணும். தொடர்ந்து நம்ம எடுக்கிறப்போ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதுமானது, ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறலாம். வளவளன்னு இருக்கும் வெண்டைக்காய், நம்ம எப்படி சாப்பிட்றோம் வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி துத்தி இலை கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். இது கூட அருகம்புல் கொஞ்சமாக எடுத்து நுனி புல் எடுத்து அதையும் ரெண்டும் சேர்ந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அருகம்புல்லும் துத்தியும் சேர்ந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுது உள்ளே இருக்க நச்சு கிருமிகள்லாம் வந்து வெளியே வர சீக்கிரம் பழுத்து உடஞ்சி கசடுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குது. ஜாதிக்காயை பொடி பண்ணி வச்சுருக்குறோம், பொடியை கூட சேர்த்துக்கிறலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறேன். எரிச்சலை புண்ணை வந்து ஆற்றக்கூடியது. எரிச்சலாக எரியும் அவங்களுக்கு, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடியது பன்னீர் ரோஜா ஒன்று கூட சேர்த்துக்கிறணும். தேவையான அளவுக்கு நாட்டு மாட்டு நெய் ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்தா போதுமானது. கொஞ்சமாக தேன் கலந்துடணும். இந்த மாதிரி தயார் பண்ணி அவங்க தினமும் ஒரு வேளை சாயந்தர நேரம் சாப்பிட்டுட்டு வரலாம் வெறு வயிறாக இருக்கும்போது, அல்லது காலை நேரத்தில் சாப்பிட்டாங்கனாக்கா
ஒரு மணி நேரம் கழித்து அவங்க உணவு சாப்பிடணும். இப்படியே தொடர்ந்து 48 நாள் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அந்த உள் மூலம் வெளி மூலம் வீக்கம் வலி இதெல்லாம் வந்து சீக்கிரமாக சரியாகும். மூளை வீக்கம், மூளை வீக்கத்துக்கு ஜாதிக்காய், பன்னீர் ரோஜா, அருகம்புல், துத்தி, நாட்டு மாட்டு நெய், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இந்த மருந்து அப்படியே சாப்பிட்டாலே போதும். இந்த தினந்தோறும் சாப்பிடணும். ஒரு 7 நாள் சாப்பிட்டா எவ்வளோ வீக்கமாக இருந்தாலும் அந்த வீக்கம் வத்திரும். ஆசனம் ஆகிக்கிட்டால் வீக்கமாக இருக்கும். அவங்கெல்லாம் வெளியிலே சொல்ல முடியாது. ஏதாவது கீழே ஒரு துணியை போட்டு மெதுவாக தான் உட்காந்துருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் படுத்துக்கிடுவாங்க, உட்கார முடியாது. அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மூளை வீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.